வதந்தி ரீசன்ட் டேஸில் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டு மிஸ்ட்ரி அண்டு த்ரில்லர் வெப்சீரிஸ்னே சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளை எந்த அளவு சஸ்பென்ஸ் அண்டு த்ரில்லரை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்கன்னு. ஏன்னா இந்த படத்தில் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, யாரை பார்த்தாலும் இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் அந்த படத்தில் வந்து ஏற்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த படத்தில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களையும் படத்தில் அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீனில் வர இன்ஸ்பெக்டரோட ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்ஸ்பெக்டருக்கு வந்து 3 ஸ்டார் வந்து ஷோல்டரில் இருக்கும். ஆனால் இதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக 3 ஸ்டார் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் என்னெல்லாம் மிஸ்டேக் விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் டேரக்டர் ஏகப்பட்ட ஹிடன் மெசேஜ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சீரிஸோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் உள்ள பெண் போலீஸுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அது இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எஸ்ஏ சூர்யா வந்து சொல்லியிருப்பார், சிஎம் பந்தபோஸ்துக்கு போன ஒரு போலீஸ் உமனை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு சீனில் கூட நம்ம இதை தெளிவாக பார்க்க முடியும். ராமரோட ஒய்ஃபும் வந்து போலீஸ் தான். அவங்க வேலைக்கு கிளம்பும் போது ராமர் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டெட் பாடி ஏற்றிட்டு போகிற வண்டியிலையும் கூட ஒருத்தர் பின்னாடி வந்து ஏறுவாங்க. அதே இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் மட்டும் முன்னாடி போக வச்சிருவாரு. டெட் பாடியாக இருந்தால் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத டேரக்டர் இந்த படத்தில் இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாரு. சீரீஸோட கடைசி பார்த்தீங்கன்னா எஸ் சூர்யா தனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு, அதுவும் பெண் குழந்தை வேணும்னு சொல்லுவார். இந்த சீன் முடிக்கும்போது அந்த சீனில் ஒரு எம்டி சேரை வந்து அந்த சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. மேபி இந்த இடத்துல வந்து தலைமை வந்து எம்டியாக இருக்கிறத டேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல அவங்க அந்த எம்டி சேரை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பெண்கள் எப்படி இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கப்படணும்னு இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை எஸ்ஏ சூர்யாட்ட தான் கொடுப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு போலீஸ். இந்த படத்தில் அவங்க காட்டுறதுக்கு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போலீஸ்டிருந்து அவார்டு வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதனால தான் வெலோனியோட கேஸை வந்து எஸ்ஏ சூர்யாட்ட வந்து கொடுப்பாங்க. வெலோனியை கொன்னவனை பார்த்தீங்கன்னா அவன் காலில் வந்து ஒரு பாம்பு வந்து கொத்திரும். இதை வந்து கடைசி எபிசோடில் நம்மளால் பார்க்க முடியும். பட் அந்த பாம்பு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2வது எபிசோட்லேயே காட்டிடுவாங்க. எஸ்ஏ சூர்யா அந்த வெலோனியோட டெட் பாடி இருந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு புத்து இருந்த மாதிரி காட்டுவாங்க. இந்த 2வது எபிசோடோட லிங்க்கை வந்து கடைசி எபிசோடில் அவங்க வந்து காட்டியிருப்பாங்க. வெலோனியோட டெட் பாடியை வச்சு அவளோட ரியல் ஃபேஸை வரைகிறதுக்கு ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஞ்சா அடிச்சிருப்பாரு அப்படின்னு. பர்டிகுலராக ஏன் இந்த இடத்துல அந்த வேர்டை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் இமேஜினேஷன் வந்து அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சொல்கிற ஒரு காமனான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு போதைப் பொருளை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த கிரியேட்டிவிட்டியை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது எந்த அளவு அதை பேஸ் பண்ணி தான் இவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஞ்சா அடிப்பார், நல்லாவும் படம் வரைவாருன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. வெலோனியோட கேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்கும். இது நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட டெட் பாடி கண்டுபிடிக்கப்பட்ட டேட் அண்ட் மந்த் இயரை வந்து அவளோட ரிப்போர்ட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. 2019 தான் இந்த இன்சிடென்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனின்னு அவரோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து அலைஞ்சிட்டு இருப்பான். அவனை வந்து சிசிடிவியில் வந்து எஸ்ஏ சூர்யா பார்க்கும்போது சிசிடிவியில் உள்ள அந்த இயரை பார்த்தீங்கன்னா 2020 சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4th column நியூஸ் பேப்பரில் வெலோனி விபச்சாரத்தின் போது தான் கொல்லப்பட்டான்னு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கும். இந்த நியூஸ் எப்போ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பேரை விசாரித்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கும். அப்போ இயரை வந்து என்ன கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2021. கே ஜெபஸ்டியன் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ நடந்த ஃபங்க்ஷனோட டேட்டும் பார்த்தீங்கன்னா 2021 தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு 2019 நடந்த மர்டர் வந்து 2021 வரைக்கும் கேஸ் மூவ் ஆகுது. பட் கொலை நடந்தது பார்த்தீங்கன்னா 2019 தான். இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சூர்யா கிட்டத்தட்ட மர்டர் நடந்த டைமில் விக்னேஷ் நம்பரில் இருந்து கால்ஸ் போயிருக்குன்னு சொல்லுவார். பட் அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2020 தான் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மர்டர் நடந்த அதே டைமில் விக்னேஷ் நம்பர்லேருந்து லாட்ஜிலிருந்து ஒரே நம்பருக்கு 3 copy. இதை இன்னமும் கிளாரிஃபை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து மர்டர் நடந்ததுக்கப்புறம் மேன்சனுக்கு போயிட்டு அங்கே உள்ள ரிஜிஸ்டர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அங்கே உள்ள ஜோன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இது போன வருஷத்துக்குள்ளதுன்னு சொல்லிட்டு 2018 ரிஜிஸ்டர் எடுத்து கொடுப்பாங்க. இந்த வருஷத்துக்குள்ளதுன்னு 2019 தான் எடுத்து கொடுப்பாங்க. சார், இது போன வருஷத்துள்ளது, இது இந்த வருஷத்துள்ளது. படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சூர்யா ஒரு ஃபோனில் ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த சீன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடும். ரூபி கழுத்தறுத்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேன்சனுக்கும் கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீனையே காட்டுவாங்க. பட் அவர் பக்கத்தில் உள்ள போர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க இயரை. பட் 2018 அப்டேட் பண்ணவே இல்லை. பர்டிகுலராக இந்த சீன் வந்து 2019 இவங்க வந்து எடுத்துருக்கிறோன்னு அந்த சீனை தான் எபிசோட கடைசி அவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க.
இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ராமரோட ஒய்ஃப் வந்து நீங்கள் எந்த கடவுள்னாலும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. ஏசப்பட்டதாக பிரார்த்திக்கணும்னு இல்லை, எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அவர்கிட்ட வேண்டுக்கோங்க. அவங்களோட வீட்டில் வந்து கிறிஸ்டின் ரிலேட்டடான ஃபோட்டோஸும் இருக்கும், ஹிந்துஸ் ரிலேட்டடான ஃபோட்டோஸும் அவங்க வந்து இருக்கும். இதை வந்து டைரக்டர் வந்து இந்த படத்துலேயே அவர் வந்து காட்டியிருப்பார். காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வெலோனியோட ஆவி வந்து நீங்கள் எனக்கு பண்ணாத போலீஸ்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும், அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெலோனியை நேரில் பார்த்ததே கிடையாது. அப்போ எப்படி இந்த பொண்ணு வந்த இடத்துல வெலோனி அவங்க நாவை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல எஸ் எஸ் சூர்யா அவங்க இடத்துக்கு போயிட்டு மர்டர் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து பாட்டிகிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. இதை வச்சு தான் அந்த பாட்டி வெலோனி தான் இந்த இடத்துக்கு வந்து வந்தாங்க, அவங்கள கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து காலம் பத்திரிக்கை தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு டீ கடையில் கூட அந்த ஃபோர்த்து காலம் நியூஸ் பேப்பரில் தான் அந்த ஒரு நியூஸே இருக்கும். ஆனால் இதில் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர் எந்த அளவு தப்பு தப்பாக எழுதியிருக்கிறாங்கன்னு நீங்கள் இதிலே பார்க்கலாம். முத முதல்ல இந்த வெலோனியோட பாடியை பார்த்துட்டு மம்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து விட்டுருப்பாங்க. பட் அந்த நியூஸ் பேப்பரை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்துக்கு ரிலேட்டடான நியூஸை மட்டும் எழுதிட்டு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சசிகலாவோட கேஸை வந்து எடுத்து இவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் சைடில் உள்ள நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா பேரையே மாற்றி வசிகலான்னு சொல்லிட்டு அவங்க அதில் பேரையே மாற்றிட்டாங்க. பட் உள்ளே ரீட் பண்ணி பார்த்தா அவங்க ரிலேட்டடான நியூஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் டைரக்டர் வந்து பாராட்டணும், நியூஸ் பேப்பர் வந்து எப்படிலாம் நியூஸ் எழுதுவாங்கன்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரில் மேலே பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறதுக்கு 41% வந்து இடஒதுக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் அதில் 6% மட்டும்தான் மாணவர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேலே ஒரு நியூஸ் இருக்குது. பட் கீழே உள்ள நியூஸில் பார்த்தீங்கன்னா 313 மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைத்துள்ளது அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஒரே பக்கம் நியூஸ் பேப்பரில் எந்தளவு டிஃப்ரெண்ட் நியூஸ் வந்து இருக்கும்னு டைரக்டர் வந்து கரெக்டாகவே கணிச்சிருக்கிறாரு. பட் இந்தளவு கணிச்ச டைரக்டர் வந்து ஓரளவு வச்சு கண்டென்ட் வந்து உள்ளே கரெக்டாக வச்சுருக்கலாம். வெலோனியின் மரணத்தில் கொலைகாரனை தப்பிக்க விட்ட காவல்துறைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இந்த ஹெட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8th எபிசோட் நடக்க வேண்டிய அந்த ஒரு சம்பவத்தை 3rd எபிசோட்லேயே இந்த ஒரு சின்ன பேப்பரில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு வந்து நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்காண்டி டைரக்டர் என்ன பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா படத்தில் யூஸ் பண்ணுற வாகனத்தில் எல்லாமே நம்பர் பார்த்தீங்கன்னா TN74 சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான். பஸ்ஸு ஜீப்புன்னு இந்த மாதிரி நம்பர்ஸை நோட் பண்ண டைரக்டர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது எந்த ஏரியாவில் உள்ளதுன்னு கூட அவர் வந்து நோட் பண்ணல. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது எந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு அந்த நேம் கூட அந்த போர்டில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஃபைனலாக இவங்க படம் ஃபுல்லாக பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து 3 ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஸ்டார் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள ராமரோட ஸ்டாரையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஃபுல்லாகவே இருக்காது, ஒரு பக்கம் ஸ்டார் வந்து உடஞ்சிருக்கும். இந்த ஸ்டார் வந்து எஸ்ஐ சூர்யாவோட சட்டையிலையும் இருக்கும், இன்னொரு போலீஸோட சட்டையிலையும் அது அப்படியே இருக்கும். ஒருவேளை போலீஸுக்கு ஸ்டார்லாம் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன். பட் அப்படிலாம் இல்லை. ஏன் இந்த அளவு தெளிவாக கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க ஒரு மிஸ்டேக் வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கும் புரியலை. ஒருவேளை இது மிஸ்டேக்காக இல்லாட்டி இப்படி தான் இருக்குமானு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.